இன்று சத்திய வாக்கு அதை பாடுங்க. பாம்பு கடிச்சவன் இறந்தவங்க கூட திரும்ப வந்துடுவான், உயிர் பிழைச்சவன் ஆஸ்பத்திரிக்கு போன அவசியம் இல்லை. கடிச்சவரை இங்க படிக்கணும், அதற்கு நம்ம வீடுகளில் இந்த மாதிரி திருமணிகளை வாங்கி வைக்கணும். தேர்தல் கடிச்சலாம் அவ்வாறு இந்த அற்புதமான அருள் பதிகத்தை பாடினார் வாகீச பெருமான். இந்த அற்புத பதிகை பண்ண குழந்தை எந்திரிச்சவன நேர போய் திருநாதசுவாமி அப்பா அம்மாவுக்கும் இல்லை அந்த தெய்வமா இருக்காரு அவரை பார்த்து முடிஞ்சு அந்த மாதிரி வணங்கிறது ஆசீர்வாதம் பண்ணார். அவர் வீட்டில் எல்லாரும் அமர்ந்து திருவங்கம் செய்தார்கள். அங்கிருந்து அவர் புறப்படும் போது திருப்பரணத்தில் பாகீஸ்வரர் என்ன செய்தார் அப்போது எங்கள் பெருமையை ஒரு பாட்டில் வச்சு பாடுறார். அது மட்டும் நாயன்மார்கள் சில நாயன்மார்கள் மட்டும்தான் தேவாலயத்தில் இடம்பெற்றிருக்கிறார். தேவாலயத்தில் யாரையும் அவர்கள் சுகமானத்தோடு புகழ மாட்டார்கள். தேவார ஆசிரியர்மார்கள் திருமுறைகளில் வேற யாரையும் சுகமானத்தோடு யாரையும் புகழ மாட்டார். நம்ம தான் நினைச்சோம் கண்ணில்லாதவன அதே இப்போ கண்ணழகாமோ நடக்க முடியாது நடக்க மாதிரி இருக்கேமோ கண்ணங்கரே இருக்கணும் விடச்சாமியும் சிவப்பா இருக்கணும் கருப்பு சாமியும் ஏடி படி நம்ம சொல்லுவோம் சுவாமி கண்டு மகிழ அந்த அற்புதமான பாடலை அந்த பதிகத்தில் பூஜைகளுடைய சிறப்பை ஒரு பாடலை பாடுற திருநாவுக்கிருஷ்ணன் அந்த பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கு. திருநாவுக்கிருஷ்ணன் தேவாரத்தில் இடம்பெறுகின்ற ஒரு பெரிய பாக்கியத்தை அப்பூஜைகள் செய்வாரானா நம்ம அவர் வணங்கினா போதும். அவர் வணங்கினர் ஒரு பிராமணர் ஒரு வேளாளர் வணங்கிய ஒரு சரித்திரம் சைவ சிந்தனை மந்திரம்தான். பின்னால மகாதா மீனா சுந்தர பிள்ளையை டாக்டர் உ சாமிநாதையர் வழிபாடு செய்தார். எங்க குரு அப்படிங்கிறார் மகாதான் மீனா சுந்தர பிள்ளை அவர்களை அவர் பிள்ளை சாமிநாதர் ஐயர் மாணாக்கர்ல சிறு சரித்திரம் அவருடைய சரித்திரத்தை எழுதுகிறார். மகாதான் மீனா சுந்தர பிள்ளை சரித்திரத்தை எழுதுகிறார். பெரிய புத்தகம் சும்மா படிச்சுட்டு இருக்கிறார். அந்த புத்தகத்தை படிச்சுக்கிறார் அருமையான சரித்திரம். அதில் எழுதும் முன்னர் என்ன சொல்றார் டாக்டர் உ சாமிநாதையர் எங்களுடைய ஆசான் மகாதான் மீனாசுந்தரை வரலாறு நான் எழுதுகிறேன். அவர் பேரை சொல்ல எனக்கு கூச்சமாக இருக்கிறது, அதனால இனி வரக்கூடிய ஐயா அவர்கள் யாரும் சொல்லுவேன்னு முன்னரே சொல்றார். குருவுடைய பேரை சொல்ற கூச்சம். இந்த காலத்தில் அவன் குரு பேர தாறுமாறா பேசுவான். எந்தெந்த காலத்தில் அப்படியெல்லாம் அருமையான மரபு காத்தன நாள் அந்த நாள் புத்திரிகள் சரித்திரம் இன்னும் பல செய்திகளை தவிர பின்னால் பார்க்கலாம். இப்பொழுது சுவாமி அங்கிருந்து புறப்பட்டு இந்த அப்புந்திரிகளை திருநாக்கர் சுவாமி திருப்பழனங்கிற கஷேத்திரத்தில் வஞ்சித்தின் வழிகவர்ந்தான் வாரானே ஆயிடினும் அஞ்சி போய் களிமணிய அழலோம்பும் அப்பூதி வஞ்சித்தியன் வழிகவர்ந்தான் வாரானே ஆயிடினும் பஞ்சிக்கால் சிறகன்னம் பரந்தாக்கும் பழனத்தான் அஞ்சி போய் களிமணிய அழல் ஓம்பும் அப்பூதி குஞ்சி பூவார் என்ற சேபடியாய் கோடியே. சுவாமி பாதத்து தேடுறேன், அந்த பாதம் எங்க இருக்கு தெரியுமா? அப்புதிரிகள் சிலசில இருக்கு, நான் எங்கெல்லாமா தெரிஞ்சு இருக்கேன் நடிக்கிறேன். நியாயம் பாருங்க, அப்புதிரிகள் குஞ்சி பூவா குஞ்சினா சிரசு தலை குஞ்சி, அந்த குஞ்சில பூவா இருக்குதான் சிவபெருமான திருவடி. அதை நான் தெரிஞ்சுக்கப்பா என கொடுப்பா என்று அப்புதிரிகளுடைய பெருமையை பாடுற அப்பர் பெருமான். மனிதர்கள் யாரையும் புகழாத நாயகர், மனிதர்கள் மாணிக்கமாக இருக்கிற அப்பூஜரிகளை வழிபடு தெய்வமாக கொண்டு தன்னை வழிபடும் தெய்வம் கொண்ட அப்பூஜரிகளுடைய பெருமையை உலகம் அறிந்து உயர்த்தும் என்று சொல்லி அவர் பெருமையை நமக்கு காட்டுற. அவ்வாறு திங்களிலிருந்து புறப்பட்ட நாயகர் பல அற்புதமான கஷேத்திரங்களெல்லாம் வழிபாடு செய்த பிறகு திருவாரூர் வருகிறார். திருவாரூரில் எழுந்து வைக்கின்ற தியாகராஜ மூர்த்தியும் அணியங்குவதை தாயும் வழிபட்டு அற்புதமான பல பதியங்களை பாடுற. அந்த பதியங்களெல்லாம் உள்ளத்தை உருக்கும் பதியங்கள். அந்த பதியங்கள்லாம் நம்ம எல்லாம் பார்த்து நல்லா வாழணும்னா சில வழி சொல்றேன் கேளுங்க. நினைவருமாறு எழுதியே நெஞ்சே நீ வா என்று அழைக்கின்ற பதியம். அந்த பதியங்களை பாடி பாடி சுற்றி நின்ற சூழ்வினைகள் மீட்க வேண்டி சொல்லுகேன் கேள் நெஞ்சே பற்றி நின்ற பால்வினைகள் பார்த்து பார்க்க வேண்டி பரகதிக்கு செல்வது ஒரு பரிசு வேண்டி சுற்றி நின்ற சூழ்வினைகள் மீட்க வேண்டி சொல்லுகேன் கேள் நெஞ்சே துஞ்சாவண்ணம் உற்றவரும் உறுதுணை
உன்னையும் நீயே என்றும் உன்னையெல்லாம் பிற தெய்வம் உள்ளே என்றும் புற்றரவ கச்சார்த்த புனிதா என்றும் புலில் ஆரூரா என்று போற்றார் இளைவன். சங்கரனின் என்பாதம் போற்றி போற்றி, சதாசிவனின் என்பாதம் போற்றி போற்றி, பொங்கரவான் என்பாதம் போற்றி போற்றி, புண்ணியனின் என்பாதம் போற்றி போற்றி, அங்கமலத்து அயனோடு மாலும் காணா அனலுருவான் என்பாதம் போற்றி போற்றி, செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. எங்க சங்கரின் பெருமானே திருவாரூர் வச்சு பாரு என்று அது பிரிதிவி இது பிரிதிவி. நம பார்வதி இவ்வாறு அருமையாக திருவாரூர் பெருமானை தரிசித்தார். அங்கே திருவாரூர் உற்சவத்தை சுவாமி தரிசனம் என்றார். அங்கிருந்து பக்கத்துல திருப்புகலூர் வருகிறார். இது முதல் யாத்திரை, நிறைவு யாத்திரை திருப்புகலூர் தான். அப்பர் பெருமான் ஆனந்த கூத்தனுடைய திருவடியில் சேர இடம் அந்த இடம் தான் திருப்புகலூர். திருவாரூர் பக்கத்தில் அங்கே ஞானசம்பந்த பெருமான் சரையாக்கர் வந்துட்டு இருக்க மீண்டும் பேரும் மீண்டும் ரெண்டு பேரும் சந்திக்கிற இடம் திருப்புகலூர். சீர்காழியில சந்தித்த விஷயம் 3:45 பார்த்தோம். மீண்டும் இப்பொழுது சுவாமிகள் திருப்புகலூர்ல இருவரும் சந்திக்க. அப்போ அப்பர் சாமியை பார்த்து, சாமி நீங்க இங்கிருந்து வரீங்க திருவாரூர், திருவாரூர் நீங்க கண்ட செய்திகள் விசேஷமா சொல்லுமா அந்த திருவாரூர் விஷயத்தை பார்த்து என்று அறுவர் பதிவு பண்ற முத்து மீதான மணிப்பொருக்கவரி அருமையான ஆதரவை நாளால் அது ஒண்ணு ஒரு அருமையான பதிவு படிக்க படிக்க இனிமையான பதிவு. அப்படி ஒரு பதியத்தை பாடுற ஞான சம்பந்த பெருமாள் அப்படியா நான் திருவாரூர் போறேன் என்று அந்த பதிகத்தை கேட்டு மகிழ்ந்து அந்த குழந்தையும் திருவாரூர் திருப்புகலூர் தரிசனம் பண்ணார். அங்கிருந்து அப்படியே திரும்பி பல இடங்களுக்கெல்லாம் சென்று திருக்கடவுர் வந்து அங்கே தரிசனம் செய்துவிட்டு நம்முடைய திரு செங்காட்டங்குடியில சிறுத்தொண்டு நாயனாரை, திரு சாத்தமங்கையில திரு நில கிணக்க நாயனாரை இவர்கள்லாம் ஒரே சமூகத்தில் வாழ்ந்தவர்கள். இவர்களெல்லாம் வணங்கிவிட்டு அங்கிருந்து நம்முடைய பெருமான் திருவம்பர் மாகாணங்கிற சொலத்துக்கு சென்று அதன் பின்னர் அதன் அருகே இருக்கிற திருக்கடவு யமனை எட்டி வைத்த அற்புதமான திருக்கடவுர் வந்து திருவாக்கூர் என்ற சேத்திரம் தரிசனம் திரு தாண்டூர்ணி மாலம் தரிசனம் பண்ணி மீண்டும் திருவேழிமலை அங்கும் இருவரும் சந்திக்கிறார்கள். இருவர் யாரெல்லாம்? திருஞான சொந்த பெருமானும் திருநாக்கூர் சொந்த. அங்கே மழை இல்லாம பத்னி மக்கள் தான் பத்னியா ரெண்டு பேரும் மக்களும் பரமேஸ்வரன்ட்ட எல்லா மக்களும் பத்னியா அசனின் மக்கள் ரெண்டு பேருக்கும் பொற்காசு தினமும் ஒரு படிக்காசு தரேன் அதை விடை மாறி வசித்திருக்க சுவாமி ஆயிட்டேன். மேலே மேற்கு திசையில் ஒரு பணிபிடம், கிழக்கு திசையில் ஒரு பணிபிடம். திருநாக்கர் சுவாமிக்கு ஒரு அழகான பொற்காசு காலையில் வந்துடும். ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒரு பொற்காசு, ரெண்டு பொற்காசு. அதை கண்டு கொண்டு போய் மார்க்கெட்டில் கொண்டு போய் வேலை பேசி தங்கத்துக்கு எழுதிமை கொண்ட தங்கத்துக்கு எல்லாம் உன்னை முக்காக்கணும் கிலோ. என் நண்பர், என் அருமை நண்பர், என் சகோதரன் தாசில்தார் அவர்கள் குடும்பத்தில் ஒரு கல்யாணம் வந்து அந்த கல்யாணத்தில் பெண்ணுக்கு பெண்ணோட அம்மா நான் உன்னே உட்காக்கலாம் போடுவேன், மாப்பிள்ளை விடுத்தாலும் 1.5 கிலோ போதுங்க, 1 கிலோ போதுங்கிறாங்க. அந்த அம்மா விட நான் உன்னே உட்காக்கலாம் போடுங்கிறது தங்கத்துக்கு என்னையும் மதித்தான். அதனால நம்ம சில பேருக்கு தங்கம்னு பேர் விட்டுருக்கோம். என்ன அந்த தங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இங்கே பார்த்தா சுவாமிகள் என்ன அற்புதமான காட்சி வரும். திருவேடிமலையில் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பொற்காசு. ஆனால் திருஞான திருநாவுக்கர சுவாமி திருமணத்தில் 12 மணிக்கெல்லாம் திருவம்பது பரமாதிரி எல்லாம் சாப்பிடுறாங்க. திருஞான சுவாமி பெருமான் திருமணத்தில் கொஞ்சம் நேரம் ஆகுது, 1 மணி 2 மணி ஆகுது சமையலாகி சாப்பிடுறது. திருஞான சுவாமி பெருமான் செய்தி போச்சு என்ன அப்பர் பெருமான் மடத்தில் 12 மணிக்கு ஏன்னா அந்த காலத்தில் ஒரு சாப்பாடும் சாப்பிடும் காலை சாப்பாடு மதிய உணவு என்ன விஷயம் சுவாமி கூடாது இந்த திரு பொற்காசு கொண்டு போய் விலை பேசினா கொஞ்சம் மாசு குறைஞ்சிருக்குது மாத்து குறைஞ்சிருக்குது என்று விலை போறதுக்கு தாமதமாகுது. அவருக்குள்ளது நல்ல காசு பார்த்தார்.
அழகா
அழகா நான்கு வேதங்களையும் படிக்கிறதுக்கு நான்கு பிராமணர். முன்னால சுவாமி அம்பாளுக்கு ரெண்டு கும்பம், பிரம்மாண்டமான கும்பம் வச்சு யாகங்கள் நடந்து நடந்துட்டு இருக்கு. பிரசன்னம் பார்க்கிறவரு, இப்பொழுது நான்கு வேத விற்பனர்கள் அருமையான வேதங்கள் பாடுகிறார்கள், அதோ அந்த ரெண்டு கும்பத்திலையும் அம்மாவும் அப்பாவும் இருந்து அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சொன்ன. அதுக்கப்புறம் தம்பி தேவாரம் பண்ணிட்டு நம்முடைய கந்தசாமி தேவாரம் ஒருக்கமாக பண்ணிட்டு அந்த சமயத்தில் அந்த பிரசன்ன பாக்கர் சொல்றாரு, இதோ பாருங்கள் இப்பொழுது இங்கே பாடப்படுகின்ற திருமலைகளிலே நமது பரமேஸ்வரன் லயித்திருக்கிறார், அப்படியே லயித்து கேட்கிறார். அதனால இந்த கும்பத்திலிருந்து அங்கே அருமையாக அர்ச்சனை செய்யப்பட்ட பில்வங்கள் எல்லாம் இப்பொழுது சிதறும் பாருங்கள் படிங்க. பிரசன்ன பாக்கர் டக்கு டக்குன்னு அந்த கும்பத்திலிருந்து முன்னால் அர்ச்சனை பண்ண பில்வங்கள் இருக்கு, ஒவ்வொன்னா மேல ஃபேன்லாம் கிடையாது, அப்படியே சிதறி சிதறி விடுது. இப்பொழுது பாதத்தில் இருக்கு இந்த வில்வம் விழும்பாங்க, பாதத்தில் இருந்த வில்வம் அப்படி சிதறி வழி வந்து விடுது. பார்க்கறாங்க படிக்கிறவா கவுண்டர் பார்க்கிறேன், ஏன் தேவாரத்தில் சுவாமி நைக்கிறாரியா சிவபெருமா நைச்சு நிற்கிறாரியா பாதத்தில் அசைச்சு கேட்கிறாரு. அந்த கும்பத்தை அடியிலிருந்து அதை அசைக்கிறது தான் அந்த வில்வம் சிதறது. ஒரே கண்டி நானும் நம்ம பாரு கோஷம் அந்த சாமியை பார்த்துட்டு அவருக்கு 3000 ரூபாய் கேள்வி கொடுத்தாங்க, 300 ரூபாய் வச்சிருக்காரு அவனுக்கு, 3000 ரூபாய் கேள்வி கொடுத்தார். அவர் சொந்தக்காரருடைய சினிமாவில் ஒரு ஸ்டுடியோ அதிபரம், தம்பி சென்னைக்குமா உன்னையாச்சும் நான் பணம் எடுக்கணும், என்ன தம்பி எங்கள் குருநாதர்கிட்ட கேட்கணும் வரமாட்டேன் சொல்லி இருக்கா. தேவாரத்துக்கு திருமுறைகள் வாழ வைக்கணும் சோறுமா அது லைச்சு வரும். அதனால இப்பொழுது 10வது பாட்டு பாடுற வரைக்கும் சாமி காத்துக்கலாம் என்று பாடி முடிச்சோஷம். எல்லாரும் உள்ள போய் வெளியிருந்தார்கள். ஞானசம்பந்த பெருமானை பார்த்து எல்லா அடியார்களும் ஆக்கர் சுவாமி திறந்தே வச்சிடக்கூடாது, திறந்து மூடணுமே, திறந்து முடியாது இருக்கணும்ல. எனவே அப்பர் பெருமான் ஞானசம்பந்த பெருமானை பார்த்து இந்த மூடுதற்கு பாடுகின்ற உடனே ஒரு பதிகம் முதல்ல எடுத்தார். முதல் பாடலை முடிச்சு ஞானசம்பந்த பெருமான முதல் பாடலே கதை முடிஞ்சு சந்தோஷமா அவங்க திருமணத்துக்கு போயிட்டாங்க. அப்பர் பெருமான உள்ளத்துல ஒரு அதிர்ச்சி, நம் பதிகம் 11-10 பதிகம் பாடின பிறகு தான் முடிச்சு திறந்தது, அப்புறம் ஆடி விளையா பாட்டு ஒரு பாட்டுலையும் முடிச்சு, இப்ப நம்ம ஏதோ தவறு செய்திருக்கிறோம். சிவபெருமான் திருவுள்ளத்துக்கு மாறாக இந்த திருக்கோயில் திருக்கதவை திறந்தது தப்பு, வேதங்கள் பூஜித்து போற்றிய கோயிலை நம்ம திறந்தது தப்பு. அதனாலதான் சுவாமி 9 பாடல் வரைக்கும் தாமதமாகி நம்ம மேல இறக்கப்பட்டு 10வது பாடல் தந்தார். 3 ஒரே பாட்டு முடிச்சு, அதனால சிவபெருமான் திருமணம் மூடித்தான் அந்த கதவு இருக்குன்னு நினைச்சு திருமணம் இருக்குது. அவர் மாதிரி 1 பாடலுக்கு முடியது, நமக்கு 10வது பாடல் திறந்தது, அதனால தவறு நம்ம இறக்கு என்று அந்த இரவு போன தூங்க மரத்துல 2 மணி இருக்கும். அப்படியே பரண்டு பரண்டு படுக்கிறேன், ஒரு காட்சி திருவாய்மூருக்கு வரும், திருவாய்மூருக்கு வரும், இதுக்கு கவலைப்பட்டு சுவாமி கூப்பிடுறேன். அப்படியே அந்த காட்சியை கூட ஒளி பிரகாசம் உடனே எந்திரிச்சா நான் யார்ட்டையும் சொல்லலை, அந்த ஒளி பரமேஸ்வரனுடைய ஒளிமையான போறார். திருமலை காட்டிலிருந்து திருவாய்மூர் 10 கிலோமீட்டர் அதற்குள்ள ஒரு அரை மணி நேரத்தில் தெரிஞ்சு வச்சு திருநாவுக்கர் சுவாமியை காணோம் அப்படின்னா ஞானசம்பந்த பெருமான் பதவி எழுந்தார். எங்க போறாரு அவர் பின்னால் எவர் போறார் அடியார்கள் கூட்டம் இறவில் போகுது திருவானூர் ஊருக்கு போயாச்சு கோயிலுக்குள்ள சாமி மறைஞ்ச நரசிம்ம பெருமான். அப்பொழுது ரிஷப வாரத்தில் சுவாமி காட்சி கொடுக்கிற காட்சி கொடுத்த காட்சி முதல்ல ஞானசம்பந்த கொடுத்தாங்க. திருநாவுக்கர சுவாமிகளுக்கு அவர் காட்டுறாரு பாருங்க, காட்சி பற்றி அவர் காட்டின பிறகு காட்டு ஓகே அப்பதான் அவர் பலனாகுது. ஞானசம்பந்த பெருமான் மூலமாகத்தான் பரமேஸ்வரன் நமக்கு ஆணையிட்டார், அவர் இப்பொழுது காட்சியும் அவர் மூலமாக காட்டுறார், நம்ம திறக்கப்பானது தப்பு இல்லை. இந்த ஐயத்துக்கு அங்க விட கொடுக்குற அதே ஞானசம்பந்த பெருமான் மூலமாகத்தான் நமக்கு காட்சியை காட்டுற, எனவே தவறல்ல என்று ஞானசம்பந்த பெருமான் சன்னதியில் அப்பர் பெருமான் இது தவறு சந்தோஷப்படுற ஒரு காட்சியெல்லாம் திருவாரூர் பதிகம் இருட்டார். திருவாரூர்ல பார்த்தீங்கன்னா அந்த காட்சி கொடுத்து மறைஞ்சது சாமி தெரியாது இருட்டு பிள்ளைக்கு மாதிரி. அற்புதமான கஷேத்திரத்தில் இவ
இவர்களெல்லாம் வணங்கி இருக்கிற சமயத்துல தான் திருமறை காட்டிலிருந்து ஒரு செய்தி அங்கு பாண்டி நாட்டிலிருந்து வருகிறது. என்ன செய்தின்னு கேட்டா பாண்டி நாட்டில் முடிஞ்சுச்சா. நம்ம பார்வதி பதே